ப. சிதம்பரத்தை காவலில் எடுத்து விசாரிக்க நீதிமன்றம் அனுமதி. சந்திராயன் 2 எடுத்த நிலவின் முதல் புகைப்படம் வெளியிட்டது இஸ்ரோ. என் பிரச்சனையில் நடிகர் கமல்ஹாசன் தலையிட வேண்டும், பிக்பாஸ் மதுமிதா. பூமியின் நுரையீரல் தீ விபத்து, ஆபத்தான ஒன்று ட்விட்டரில் ட்ரெண்ட். குழந்தைக்கு பாலூட்டிக் கொண்டே நாடாளுமன்றத்தை கவனித்த சபாநாயகர், வாழ்த்துக்களுடன் வலம் வரும் புகைப்படம். ப. சிதம்பரத்தை ஆகஸ்ட் 26 வரை காவலில் எடுத்து விசாரிக்க சிபிஐக்கு நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது. INX மீடியா வழக்கில் முன்ஜாமீன் மறுக்கப்பட்டதை அடுத்து சிபிஐ அதிகாரிகளால் இரவோடிரவாக காங்கிரஸ் மூத்த தலைவர் ப. சிதம்பரம் கைது செய்யப்பட்டார். இதைத் தொடர்ந்து முதல்கட்ட விசாரணையை முடித்துக்கொண்டு ரோஸ் அவென்யூ நீதிமன்றத்தில் சிதம்பரத்தை சிபிஐ அதிகாரிகள் ஆஜர்படுத்தினர். அப்போது விசாரணைக்கு ப. சிதம்பரம் ஒத்துழைக்கவில்லை என சிபிஐ தரப்பு புகார் தெரிவித்தது. வழக்கு குறித்து சிபிஐ தரப்பில் எழுப்பப்பட்ட எந்த கேள்விக்கும் அவர் பதிலளிக்கவில்லை எனவும், அதனால் அவரை 5 காவலில் எடுத்து விசாரிக்க அனுமதிக்க வேண்டும் எனவும் சிபிஐ தரப்பு வாதாடியது. ப. சிதம்பரம் தரப்பில் மூத்த வழக்கறிஞர் கபில் சிபல் வாதிட்டார். 1.5 நடந்த வாதத்திற்கு பின் நீதிபதிகள் 5 காவலில் எடுத்து விசாரிக்க அனுமதி வழங்கினர். மேலும் 1 1/2 குடும்பத்தினரை சந்திக்கலாம் எனவும் தெரிவித்துள்ளனர். மீண்டும் சிதம்பரத்தை திங்கட்கிழமை ஆஜர்படுத்த நீதிபதி உத்தரவிட்டுள்ளார். இஸ்ரோ அனுப்பிய சந்திராயன் 2 நிலவை புகைப்படம் எடுத்து அனுப்பியுள்ளது. நிலவின் தென்பகுதியை ஆய்வு செய்ய சந்திராயன் 2 விண்கலத்தை இஸ்ரோ 978 கோடி செலவில் வடிவமைத்தது. இது கடந்த 22 சதீஷ் தவான் விண்வெளி மையத்திலிருந்து ஏவப்பட்டது. இந்த விண்கலம் செப்டம்பர் 7 தரையிறங்கும் என்று இஸ்ரோ தெரிவித்திருந்தது. இந்த நிலையில் நிலவின் மேற்பரப்பில் 2,650 கிலோமீட்டர் தொலைவில் இருந்து புகைப்படம் எடுத்து அனுப்பியுள்ளதாக இஸ்ரோ அறிவித்தது. புகைப்படத்தில் மரே ஓரியண்டல் தளம், அப்பலோ எரிமலைகள் குறிப்பிடப்பட்டுள்ளது. பிக்பாஸ் வீட்டிலிருந்து வெளியேறிய நடிகை மதுமிதா தன்னுடைய பிரச்சனையை தீர்த்து வைக்க நடிகர் கமல்ஹாசன் வர வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்துள்ளார். பிக்பாஸ் வீட்டில் நடிகையான மதுமிதா ஒரு பங்கேற்பாளராக இருந்தார். இந்நிகழ்ச்சியில் 100 இருக்க வேண்டிய அந்த வீட்டிலிருந்து 42 கைகளில் கட்டுடன் வெளியேற்றப்பட்டார் மதுமிதா. காரணம், அவர் போட்டியின் விதிமுறைகளை மீறியதாக தெரிவிக்கப்பட்டது. இந்நிலையில் பிக்பாஸ் வீட்டிற்குள் மதுமிதா தற்கொலைக்க முயன்றுள்ளதாகவும், அதற்கு பிக்பாஸ் நிகழ்ச்சி நடத்துபவர்கள் காரணம் எனவும், இதனால் நிகழ்ச்சியை தடை செய்ய வேண்டும் எனவும் புகார்கள் எழுந்த நிலையில் மதுமிதா தற்கொலை மிரட்டல் விடுப்பதாக பிக்பாஸ் நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் கிண்டி காவல் நிலையத்தில் புகார் அளித்து பரபரப்பை ஏற்படுத்தினார். அதற்கு பதிலளிக்க சென்னை வலசிறுபாக்கத்தில் நடிகை மதுமிதா செய்தியாளர்களை சந்தித்தார். பிக்பாஸ் நிகழ்ச்சியின் விதிகளுக்கு உட்பட்டு தற்போது வரை தான் எந்த தகவலையும் தெரிவிக்க முடியாது எனவும், தன் மீது பொய்யான புகாரை கொடுத்ததற்கான காரணம் தெரியவில்லை எனவும் மதுமிதா தெரிவித்துள்ளார். தனக்கு இது மன உளைச்சலை ஏற்படுத்துவதாக கூறிய அவர், இந்த விவகாரத்தில் பிக்பாஸ் நிகழ்ச்சியின் தொகுப்பாளரான கமல்ஹாசன் தான் தலையிட்டு தீர்வு காண வேண்டும் என மதுமிதா கேட்டுக்கொண்டார். அமேசான் காடுகளில் 7 ஏற்பட்டுள்ள தீ விபத்து ஆபத்தானது என்று நடிகை அனுஷ்கா சர்மா தெரிவித்துள்ளார். பூமியின் நுரையீரல்களான அமேசான் காடுகளில் கடந்த 2 காட்டு தீ கட்டுக்கடங்காமல் பரவி வருகிறது. இதனால் அங்குள்ள உயிரினங்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன. அத்துடன் பிரேசிலில் உள்ள 7 பொதுமக்களும் பாதிக்கப்பட்டுள்ளனர். இது தொடர்பாக சமூக வலைதளங்களில் சேவ் அமேசான், ப்ரே ஃபார் அமேசான் என்ற ஹேஷ்டேக்கில் மக்கள் தங்களின் வருத்தங்களை பதிவு செய்து வருகிறார்கள். இந்நிலையில் அமேசான் காடுகளில் எரிந்து வரும் தீ குறித்து பாலிவுட் நடிகை அனுஷ்கா சர்மா கருத்து தெரிவித்துள்ளார். அதில், அமேசான் காடுகள் கடந்த 7 எரிந்து வருகிறது. இது மிகவும் ஆபத்தான செய்தி. அமேசான் காடுகள் இந்த பூமியின் நுழையீரலாக கருதப்படுகிறது. இதில் தற்போது தீ ஏற்பட்டுள்ளது. மிகவும் வருத்தம் அளிக்கிறது. இந்த சம்பவம் உடனடியாக உலக பத்திரிகைகளின் கவனத்தை ஈர்க்கும் என்று நம்புகிறேன் என்று பதிவிட்டுள்ளார். நியூசிலாந்து நாடாளுமன்றத்தில் சபாநாயகர் MP ஒருவரின் குழந்தைக்கு பால் ஊட்டியபடி உரையில் கலந்து கொண்டது அனைவரின் பாராட்டையும் பெற்றுத்தந்துள்ளது. நியூசிலாந்து நாடாளுமன்ற சபாநாயகர் ட்ரோபர் மல்லட், இவர் கிடந்த 2017 நியூசிலாந்து நாடாளுமன்றத்திற்கு MPக்கள் தங்களின் குழந்தைகளையும் அழைத்து வர அனுமதி அளித்தார். அத்துடன் நாடாளுமன்ற விழாக்கத்தில் MPக்களின் குழந்தைகளை பராமரிக்க சிறப்பு ஏற்பாடுகளையும் செய்தார். இந்நிலையில் நியூசிலாந்து நாடாளுமன்றத்தில் பெட்ரோல் டீசல்
பெட்ரோல் விலை குறித்து காரசார விவாதம் நடைபெற்றது. அப்போது எம்பி ஒருவர் தனது குழந்தையை வைத்திருந்தார். அவர் இந்த விவாதத்தில் பங்கேற்க முயன்றபோது அவரின் குழந்தையை சபாநாயகர் தன்னிடம் கொடுக்கும்படி கூறியுள்ளார். அதன் பின்னர் அந்த குழந்தையை தன்னுடன் வைத்துக் கொண்ட சபாநாயகர் அக்குழந்தைக்கு பொட்டிப்பால் ஊட்டினார். இவரின் இந்த செயல் அனைவரின் பாராட்டையும் பெற்றுள்ளது. இதுகுறித்து ட்ரோவல்ட் மல்லர் தனது ட்விட்டர் பக்கத்தில், பொதுவாக சபாநாயகர் நாற்காலியில் சபாநாயகர் மட்டுமே அமர்வார்கள், ஆனால் இன்று ஒரு சிறப்பு விருந்தினர் அங்கு வந்து என்னுடன் அமர்ந்திருந்தார் என பதிவிட்டுள்ளார்.